ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வெத்தலை செடி வந்து பிளான்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம ஷாப்பில் வாங்கிதான் பிளான் பண்ணோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பீடா வெத்தலை, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து கொடி கட்டி வச்சா தான் நம்ம வந்து அழகாக வந்து நம்மளுக்கு லீஃப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக கீழே சின்ன சின்னதாக தான் வரும், மேலே படர்ந்து வரும்போது லீஃப் எல்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு, அதே மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். நம்ம கொடி கட்டி வச்சால் தான் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்கள் ஃப்ளார்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வரும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இயற்கை உரம் பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக வந்து கிடைக்கும். இது நார்மல் மல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து கார்டன் இருக்கிறது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஓவரால் கார்டன் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திராட்சை செடி வந்து நல்லா வந்து வளைஞ்சிருக்கு. இது வந்து நீமு, அது அப்படியே தானாக பிளான்ட் ஆனது தான். இது பார்த்திங்கன்னா நல்லா கொடியில் நல்லா படர்ந்து வருது கிரேப் செடி நம்மளுக்கு. ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக வந்து அப்பா கிள்ளி அதை வந்து நட்டு வச்சுருக்காரு. ஸோ அந்த நட்டு வச்சதுலேயே வந்து சின்னதாக குட்டிஸாக அழகாக வந்து வந்திருக்கு. ஸோ பாருங்கள், நல்லா வந்து பச்சுன்னு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து செடி நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. நான் சொன்னதில் அந்த திராட்சை செடி, ஸோ அது பார்த்திங்க குட்டிஸாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து அப்போ சும்மா அப்படியே கிள்ளி எடுத்து வச்சுருக்காரு. அது க்ரீனாக வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு செடி, இப்போ புதுசாக வந்து வச்சுருக்காரு. இப்போ கரண்டில் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரோவாக இருக்குது. இது ஆஷிஷன் நம்ம வீட்டில் இருக்க மல்லிப்பூ செடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து மொட்டு. ஸோ இதோடய ஃப்ளார் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்க பாருங்கள். இது வந்து ஹைப்ரிட் கொய்யாக்காய் தான். ஸோ சூப்பராக இருக்குது. இது ஆல்ரெடி பூ, இது லேட்டஸ்ட்டாக வந்து எந்த ஒரு பிளான்ட்டும் வந்து வைக்கல அப்பா. நான் லாஸ்ட் வீடியோ கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் அழகாக பூவெல்லாம் பூத்திருந்தது. ஸோ பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் கூட இருக்குது. ஸோ அந்த பிக்கும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த கத்திரிக்காய். இது இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. ஸோ பாருங்கள், அழகாக க்ரீனாக வந்து இருக்குது, சின்ன சின்னதாக. இது ரொம்ப ஹெல்த்தி, நம்ம வீட்டிலே வந்து விளைய வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இயற்கை உரம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ பனானாவை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஃப்ளார் எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ரோ ஆகுது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் லேட்டஸ்ட்டான கார்டன் டூர் வந்து. இது சிம்பிளாக தான் இருக்கும், மேபி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணியிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.